வெல்கம் டு பாலகவி சேனல். இன்னைக்கு வந்து கொள்ளுல சுண்டல், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒரு சில பேருக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். கொள்ளு வந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை குக்கரில் ஒரு 6 விசில் நம்ம வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். கொள்ளு, கடுகு, உளுத்தம்பருப்பு, தாளிக்க, பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை, நமக்கு நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேங்காயோட அளவு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ நம்ம கொள்ளு வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சுட்டல் இதில் உப்பு போட்டு வேக வைக்கலாம். அப்புறமேட்டுக்கும் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் உப்பு போட்டு வேக வைக்கிறேன். நல்லா ஒரு 6 விசில் வரட்டும். இறங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். நம்ம தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு விட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை, நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சுண்டல் கொள். கொஞ்சம் வந்து காய் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் சுண்டலாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவே வீக்லி 3 டேஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். கொள்ளு வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான மருந்துங்க. பொதுவாக கொள்ளில் வந்து கொழுப்புக்கு எதிரி யாருன்னா கொள்ளை தாங்க சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்துக்கு ஹீரோன்னு சொல்லிக்கிட்டோம்னா அதுக்கு நம்ம கொள்ளை சொல்லலாங்க. இதை மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த கொள்ளில் அடங்கியிருக்குது. நீங்கள் மறக்காமல் குழந்தைங்களுக்கு, வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இந்த கொள்ளு ஐட்டத்தை சேர்த்துக்கிங்க. இந்த கொள்ளில் எல்லா விதமான விஷயங்களும் நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். நான் உப்பு வேக வைக்கும் போதே சேர்த்துட்டேன் தேங்காய். சுவையான கொள்ளு சுண்டை ரெடி. இந்த சேனலை நீங்கள் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிங்க. நன்றி.